வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் பூக்கக்கூடிய இந்த பூக்கள் நிறைந்த செடியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமாக நிறைய வீடுகளில் இந்த பூக்கள் இருக்கும், வாசலில் வந்து கடத்தி விட்டுருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சின்ன செடி தொட்டியில் கூட இதை வளர்க்கலாம். நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டு ஒரே கம்பாக வர அளவுக்கு கூட நீங்கள் வளர்த்தி விடலாம். நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க, ஒரே கம்பாக இருக்கும், மேலே மாத்திரம் அது வட்டமாக பூத்துருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இது வந்து பிங்க் கலரில் இருக்கிற பூ. இது வந்து ரெண்டு நிறத்தில் இருக்குது, மஞ்சளும் பிங்க் கலரும் இருக்குது. நான் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பூக்கக்கூடிய இந்த பூக்கள் உள்ள அந்த கம்பை வந்து நான் கொஞ்சம் உடச்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா வந்து நல்லா திக்கான இருக்கிற கம்பை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் வர ஆரம்பிக்கும். இது வந்து போட்டு ஒரு மூணு நாள் தான் ஆகுது, லைட்டாக தான் வேர் வந்திருக்கு. இந்த கம்பு பாருங்கள், இது வந்து வச்சு ஒரு 15 நாள் ஆகுது, நல்லா வந்து வேர் விட்டுருக்கு. அந்த குச்சி வந்து நல்லா வந்து வேர் விட்டு வளர்ந்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடணும், ரொம்ப ஷேக் ஆகாத ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சு விட்டுருங்க. கம்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எப்போவும் வந்து ஆட்டிகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வேர் வளராது. கிச்சனில் கூட ஜன்னல் ஓரமாக நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த வெயில் வந்து படும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வேர் விடும். தண்ணீரை வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை மாற்றி விட்டுருங்க. பாருங்கள், அந்த கம்பு அதிலே வந்து குட்டியாக வந்து தழைச்சி வருது. தண்ணியில் போடும்போது இருக்கிற தளிரும் உங்களுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுலேயே வந்து வளரும், கூடவே வந்து வேரும் பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த செடியை ஈஸியாக வளர்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.